விருதுநகர் அருகே உள்ள 300 ஆண்டுகள் பழமையான ராணி மங்கம்மாள் சத்திரத்தை சிறந்த முறையில் சீரமைத்து அதை பாரம்பரிய சின்னமாக பொலிவு பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகில் உள்ள மறையூரில் 300 ஆண்டுகள் பழமையான ராணி மங்கம்மாள் சத்திரம் அமைந்துள்ளது. இது கிபி 1689 முதல் 1706 இடையிலான மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாளின் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக கட்டப்பட்டு பிற்காலத்தில் பள்ளியாக இயங்கி வந்தது. இந்த நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் சத்திரத்தை சுற்றிலும் மரங்கள் வளர்ந்துள்ளன. இதனிடையே வரலாற்றுக்கு ஆதாரமாக உள்ள இச்சத்திரத்தில் வளர்ந்துள்ள மரங்களை அகற்றி பழுது நீக்கி பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், தொல்லியல் வரலாற்றில் விருதுநகர் மாவட்டத்தின் முக்கியத்துவம் கருதி பல இடங்களில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், அதன் ஒரு பகுதியாக நரிக்குடியில் அமைந்துள்ள புகழ் வாய்ந்த வழிபோக்கர் அன்னச்சத்திர மண்டபத்தை சிறந்த முறையில் சீரமைத்து அதை பாரம்பரிய சின்னமாக பொலிவு பெற மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். காரைக்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய குடவரை கோயிலாக இருந்தாலும் சரி, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூவரை வென்றான் செவல்பட்டி உள்ளிட்டு இருக்கக்கூடிய குடவரை கோயில்களும் இப்போது நம்முடைய தொல்லியல்துறையினுடைய சார்பிலே அது பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்பக்கோட்டை அகழ்வாய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அகழ்வாய்வாக இருக்கிறது. இவை தொல்லியல் வரலாற்றில் விருதுநகர் மாவட்டத்துடைய அந்த முக்கியத்துவத்தை கருதி பல இடங்களிலே நாம் அந்த பணிகளை இப்போது மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாகவும் நரிக்குடியிலே மிக புகழ் வாய்ந்த பாரம்பரியமிக்க இந்த வழிபோக்கர் அன்னச்சத்திர மண்டபத்தையும் சிறந்த முறையில் அதை சீரமைத்து அதை ஒரு பாரம்பரிய சின்னமாக அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முழுமையாக அதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர்